எங்கள் பிரிஷா கிரியேஷன்ஸ் வீடியோக்களை தவறாமல் பார்த்து மகிழ்றோம். எங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு எங்கள் உள்ளங்களிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரிய நண்பர்களே, செயற்கை நுண்ணறிவு மூலம் தமிழ் வாக்கியங்களிலிருந்து படங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி தற்போதைய வீடியோ விவரிக்கிறது. AI படத்தை உருவாக்க சில ஆப்ஸை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். எனவே தயவு செய்து ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பின்பற்றவும். இல்லையெனில் நீங்கள் விரும்பிய AI உருவத்தை உருவாக்குவது கடினமாக இருக்கும். உங்கள் சொந்த கற்பனை படத்தை உருவாக்க விரும்பினால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியமானது. உங்கள் இந்த வீடியோவை பார்க்க தொடங்கும் முன் யூடியூபில் உள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். சரி நண்பர்களே, படிப்படியாக AI படத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை சொல்ல தொடங்குவோம். முதலில் நீங்கள் உருவாக்க விரும்பும் படத்தை பற்றிய ஒரு கதைக்களத்தை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். பகுதி 1, கதைக்களம். 24 வயது இளம் தென்னிந்திய பெண்ணின் உருவத்தை உருவாக்குங்கள். வெள்ளை நிறத்துடன் சிரித்து முகத்துடன் நீண்ட சுருண்ட கூந்தலுடன் நகைகளுடன் கூடிய மெரூன் பட்டு புடவைகளுடன் நின்று கொண்டு டிவி ஸ்டுடியோவில் செய்திகள் படித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கதைக்களத்தை எழுதுவோம். பகுதி 2, AI படத்தை உருவாக்குவதற்கான பயன்பாடு. இரண்டாவதாக உங்கள் கதைக்களத்தின் வரிகளுக்கான AI படத்தை உருவாக்கும் பயன்பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது உங்கள் தற்போதைய வீடியோவிற்கு நாங்கள் மைக்ரோசாப்ட் கோபைலட்டை தேர்ந்தெடுத்துள்ளோம். பகுதி 3, மைக்ரோசாப்ட் கோபைலட் மூலம் உங்கள் கணக்கை உருவாக்குதல். உங்கள் கூகுள் மின்னஞ்சல் கணக்கை பயன்படுத்துவதன் மூலம் மைக்ரோசாப்ட் கோபைலட் இல் உங்கள் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் கணக்கை உருவாக்கலாம். அல்லது கோபைலட் microsoft.com என்ற இணைப்பை பயன்படுத்தவும். பகுதி 4, AI படத்தை உருவாக்கவும். கூகுளில் கோபைலட் microsoft.com இல் தேடவும். மைக்ரோசாப்ட் கோபைலட் பக்கத்தில் கீழே ஒரு செவ்வக பெட்டியை காணலாம். இப்போது செவ்வக பெட்டியில் உங்கள் கதைக்களத்தின் வரிகளை எழுதவும் அல்லது ஒட்டவும் மற்றும் சமர்ப்பி பொத்தானை கிளிக் செய்யவும். இப்போது காத்திருந்து பாருங்கள், உங்கள் கற்பனை படம் உருவாக்கப்படுகிறது. ஆம், இப்போது உங்கள் கதைக்களத்தின் வரிகளின்படி 4 AI படங்களை காணலாம். நீங்கள் இப்போது இந்த 4 AI படங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட AI படத்தின் மீது கிளிக் செய்யலாம். மூன்றாவது AI படத்தை தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட AI படத்தை கிளிக் செய்யவும். ஆம், இப்போது உங்கள் கதைக்களத்தின் வரிகளின்படி நீங்கள் விரும்பிய AI படத்தை பெற்றுள்ளீர்கள். எனவே மைக்ரோசாப்ட் காபிலட் உதவியுடன் உங்கள் கதைக்களத்தின் வரிகளின்படி எந்த AI படத்தையும் உருவாக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட AI படத்தை நீங்கள் பதிவிறக்கலாம். வலது பக்க மூலையில் 3 புள்ளிகள் உள்ளன. புள்ளிகளை கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் பதிவிறக்கம் என்ற வார்த்தையை பார்க்கலாம். பதிவிறக்கு என்ற வார்த்தையை சொடுக்கவும். சரி நண்பர்களே, நீங்கள் விரும்பிய AI படத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். கதைக்களத்தின் வரிகளை மாற்றுவதன் மூலம் நீங்கள் விரும்பும் AI படத்தை உருவாக்கலாம். எடுத்துக்காட்டாக 29 வயது தென்னிந்திய இளைஞரின் வெள்ளை நிறத்துடன் புன்னகைக்கும் முகத்துடன் மெரூன் நிற குர்தா பைஜாமாவுடன் கவர்ச்சிகரமான கண்களுடன் டிவி ஸ்டுடியோவில் நின்று செய்திகளை படிக்கும் ஒருவரின் படத்தை உருவாக்கவும். இப்போது காத்திருந்து பாருங்கள், ரூபுங்கன் கற்பனை படம் உருவாக்கப்படுகிறது. ஆம், இப்போது உங்கள் கதைக்களத்தின் வரிகளின்படி 4 AI படங்களை காணலாம். இதை போலவே நீங்கள் விரும்பும் கதைக்களத்தின் வரிகளின்படி எந்த AI படங்களையும் உருவாக்கலாம். எங்கள் அடுத்த வீடியோவில் சில நிமிடங்களில் உதட அசைவு மூலம் AI படத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை விவரிப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேலும் எங்களின் மற்ற AI தொடர்பான வீடியோக்களை பார்க்கவும். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளியை பொறுமையாக பார்த்து கொண்டதற்கு நன்றி.